இதை பற்றி ஒரு கதையே இருக்குதான். அரைச்சதம் அரைச்சதம் இங்கே இருக்கு, இங்கே இந்த இருக்குது, இது இதெல்லாம் அரைச்சதம். இந்த கோலாவிட்டு செலக்ஷன் எந்தெந்த ஆண்டு காலத்துக்கு வந்த புதுசுல பிரான்ஸ்ல மெட்ரோல கூட இந்த 2 ரூபா தாள் போட்டு 5000 ரூபா குத்தி 1998 அடிச்சது. அதுல மாற்றங்கள், உதாரணத்துக்கு ஆங்கிலம் இருந்த இடத்துல சிங்களம் வந்துட்டது. சொல்றேன்னா போன வருஷம் காட்சி பாய்த்தாங்க. அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உங்களோட தமிழ் கிழவன் நான் இப்போ இன்றைக்கு வந்திருக்கிற எடுத்திருக்கிற காணொளி என்னென்னு சொன்னால், இந்த டொட்மன் தமிழர் திருவிழாவுக்கு போகிறோம் இல்லையோ, அங்கே ஒருத்தர் எங்களுக்கு அறிமுகமானார். அவரை பார்க்க எனக்கு பெரிய வியப்பாக இருந்தது. ஆவணகம் என்ற தலைப்பில் நிறைய பழைய பொருட்களை சேகரித்து எங்களுக்கு காட்டுறார். அந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள், எங்கள்கிட்ட வயசுக்காரர் எங்களுக்கு பிறகுள்ள வயசுக்காரர் கூட பார்த்துருப்பீங்கள். ஆனபடியால் அது இலங்கையில் இருந்த பழைய பொருட்கள் அது வந்து கனசாமான் இருக்குது, அதை நீங்கள் பார்த்தா தான் தெரியும். அந்த காணொலிக்கு உங்களை அழைத்து செல்கிறேன். வேறங்க வணக்கம் அன்பான உறவுகளே, நீங்கள் என்ன ஊருக்கு காசு அனுப்ப போகிறீங்கள்? இது ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க. இங்கே இதில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, டப் டப் சென்ட் மணிங்கன்னு சொல்லி இதில் அனுப்புங்க. இதில் அனுப்பினால் உங்களுக்கு என்னுடைய ஒரு கோடு தாரன் அதை அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5 யூரோ உடனடியாக ஆஃபர் தருகினேன். அந்த இது 5 யூரோ ஆஃபர் தருகினேன். அதுபடியால் யோசிக்காமல் காசு அனுப்புங்க. டப் டப்பில் அனுப்புங்க, டப்பன்னு காசு போகும். அப்படி தானே? சரி. சாகரத்துக்கு முதல் எனக்கு தந்த குறிப்பேடுகள் தான் எனக்கு அது. அதில் வந்து உண்மையான சித்த வைத்திய இருக்கு. அப்போ நீங்கள் வந்து இதில் வந்து எப்படி வாங்குற நீங்களா, இல்லாட்டி அன்பளிப்பாக கிடைக்கிறதா உங்களுக்கு? எனக்கு கூடுதலாக வாங்கினது தான் அன்பளிப்பு. வந்து உதாரணம் சொல்கிறேன்னா, போன வருஷம் காட்சி பாய்த்தாங்க, இதை பார்த்துட்டு ஒரு ஜெர்மன் லேடி வந்து 40 வருஷத்துக்கு முதல் இலங்கையில் $1 வாங்கினதா அப்படின்னு சொல்லி ஒரு சித்த வைத்திய ஒரு சிங்கிள் ஓலச்சோடி அனுகூலம் தந்தது போல. 40 வருஷம் என்னத்தை செய்யறேன்னு தெரியாது, என்ன வழியா இதை உங்களுக்கு தாரன்னு சொல்லி கொண்டு தந்துட்டு போனோம். ஏன்னா அதை பார்த்ததுல தனக்கு ஒரு திருப்தி வந்துதான் இங்க நாங்கள் அதை வச்சு பாதுகாப்போம்னு சொல்லி. பாக்குறது வந்து கொஞ்சம் அறியுது, நாங்க சேர்க்கிறேன்னு சொல்லி போட்டு வீட்டை கபடிக்குள்ள வச்சு மட்டும் பிரியோசனம் இல்லை. இதை நாங்கள் இப்படி குழந்தால் இல்லையோரும் இருந்தாலும் சரி, நாங்களே இத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்து இல்லை. அப்போ இது எனக்கு தொட்டு பார்க்கக்கூடிய மாதிரி கிளம்ப பேருக்கு நான் அதை ஒன்று ரெண்டு தூக்கி காட்டியிருந்தான். பார்த்து பார்த்தீங்கன்னா வேறு அந்த பூச்சி அடிச்சிருக்கேன் பாருங்கள். காட்டு இங்கே இருங்க, இங்கே இருங்க. இப்போ இலங்கையில் இருந்தால் இதெல்லாம் அப்படியே அழிஞ்சு கொண்டு போகும். இப்போ தெரியுதா? பாகுவாடி கொத்துவாள் அந்த ஓலைச்சுவாடி தர மாட்டீங்களா உங்களுக்கு? அந்த ஓலைச்சுவாடி நல்ல விஷயங்கள் சேர்த்து வச்சிருக்கீங்க. எனக்கும் இந்த பழக்கம் இருக்குது, ஆனால் இவ்வளவுக்கு இல்லையா? சில சில சின்ன சின்ன சாமான்லாம் சேர்த்து வச்சிருக்கோம். ஆமாம். இந்த தாள்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டிலே, என்ன வீட்டிலேயே கொண்ட ஊரில்
எங்கள்கிட்ட நாட்டில் வாங்கிருவீங்களே என்ன, அப்போ அந்த காலத்தில் இருந்தவர். இப்போ இது இல்லாமல் தான் இருக்குது. இது 100 யூரோ, 100 ரூபாய் ரூபாய் இலங்கை காசு தான். 50 ரூபாய், 10 ரூபாய், 5, 2, 1 யூரோ, 1 ரூபாயெல்லாம் தாளாக இருந்திருக்கு அப்போ என்ன. சரியா, அப்படியான கலெக்ஷன்கள் இருக்குது. அதே மாதிரி இதுவும் அப்படி டபுளாக வச்சுருக்கிறீங்களே என்ன. இல்லை இல்லை, அது வேறு, அடுத்த சீரியல். ஆ, அது அடுத்த சீரியல் எல்லாம் அவங்கள்ட்ட அடுத்தடுத்த சீரியல் உள்ளது. ஓகே, இது எப்படிங்க, அது ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த மாற்றங்கள் என்ன. ஓகே, பாருங்க, நீங்கள் வித்தியாசத்தை காணக்கூடியதாக இருக்கும். அதுட மாற்றங்கள், உதாரணத்துக்கு ஆங்கிலம் இருந்த இடத்துல சிங்களம் வந்துட்டது. ஓகே ஓகே, சிங்களம் வந்துடுது. சிங்கள ஆங்கிலம் இருந்த இடத்துக்கு சிங்களம், இந்த சிங்களம் இருந்த இடத்துக்கு ஆங்கிலம் வந்தது. ஓகே ஓகே ஓகே, அதே மாதிரி தான் எல்லா காசுகளுக்கும் அப்படியான மாற்றம் ஏற்பட்டிருக்கு என்ன. 1917 என்கிட்ட 4 தாள்கள் இருக்குது. 4 தாள்கள் இருக்குது. அதுலேயும் 5 சதத்தாளில் இருந்து 10 சதத்தாள், 25 சதத்தாள், 50 சதத்தாள், 1 ரூபாத்தாளில் இருந்து இப்போ வந்த 5000 ரூபாத்தாள் வரைக்கும் இது. 1979 வந்த தாள் இது. இதில் விசேஷம் சொல்லணும்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிற தாள்களில் முகங்கள் தலைகள் தான் இருக்கும். இது தனியாக பறவைகள் இதுகள். இது வந்த புதுசில் பிரான்ஸில் மெட்ரோவில் கூட இந்த 2 ரூபா தாள் போட்டிருக்கிறாங்க. அது நான் நினைக்கிறேன் இப்போ இருக்குமோ தெரியல, இப்போ இருக்க தெரியாது. அவ்வளவு விசேஷமான தாள்கள் இந்த தாள்கள் இப்போ இருக்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு இது இந்த காலகட்டத்தில் 1 ரூபா தாள் இல்லாமல் போயிட்டு. இந்த தள்ளே இல்லை, இது 1979 ஆம் ஆண்டு. ஓகே ஓகே ஓகே, 1000 ரூபா தாள் வந்து விடுச்சு. 1987 வந்தது இது. 1000 ரூபா தாள் என்ன, 1000 ரூபா தாள் மாறுபட்டு இருக்குது. இங்கே வச்சு தானே அந்த பள்ளிக்கு 1000 ரூபா தாள், 500 ரூபா தாள். இது அப்போ எத்தனை ஆம் ஆண்டு வந்தான்னு? இது 1987 வந்தது. என்ன, 100 ரூபா, 50 ரூபா பத்து. இது எத்தனை ஆம் ஆண்டு? 68. இது 68, 69 ஆம் ஆண்டு. இது எடுக்கிறது உங்களுக்கு சரியான கஷ்டம். ஆ, ரைட் ரைட். ஓகே ஓகே, ஒவ்வொன்று உண்டா இருக்குன்னு சொல்லி விற்கிறாக்கள் இருக்கின்னு தானே, அவை மூலமாக அப்படியே மாறி இல்லாட்டிக்கு வச்சுருக்காங்க. 2 உள்ளாக்கிட்ட மாற்றி எடுக்கிறது அப்படியான. இந்த கோலாவின் செலெக்ஷன் எந்தெந்த ஆண்டு காலத்தில் எப்படி எப்படி இருந்தான்னு உலகப்படுத்துகிற பாருங்க. இப்போ இதில் என்னட்ட ஒரு குறிப்பிட்டது தான். இப்போ இங்கே நான் கொண்டு இருக்கிறேன் இதே. இது தமிழில் எழுதின கொக்கோகோலா அந்த மூடியும் இருக்குது. அதே மாதிரி மூடியில் சிங்களத்தில் எழுதின மூடியும் என்னட்ட இருக்குது. இது 35 ரூபா அப்படியெல்லாம் பித்த காலங்களில் இப்போ வந்து 200-300 ரூபா நினைக்கிறேன். இது என்ன, இது வந்து இங்கே வெளிநாட்டில் வந்த நெருப்பட்டியில லேபல்கள். அந்த நெருப்பட்டி இங்கே இருக்குது, நான் காட்டுறேன் நெருப்பட்டியாக. பாருங்க, இந்த காசுகள் உங்களுக்கு தெரியுதோ, இது இலங்கை காசுகளாமா? இலங்கை. இப்ப நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்ப இதுல வந்து 5 ரூபா குத்தியல் இது வந்து சாதாரணமா நீங்க பார்த்துருக்கலாம். இதுக்கு மேல இருக்கிறது வந்து பணம் என்ற, இது கோல்ட் பணம், சில்வர் பணம். அதே மாதிரி விஜயன், விஜயபாகு பாவிச்ச சில்வர் கோல்ட் நாணயங்கள் இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லயன் நாணயம்னு சொல்லி இதில் சிங்க உருவம் இருக்குது. மற்ற இதுகளில் ஒன்று இதில் மாறுபாட்டு இருக்குது. ஆனால் இதில் சதிலீலாவதி இருக்குது, தர்மசோக்கா இருக்குது, விஜயபாகுட இருக்குது. இப்படி 6 எங்களோட தமிழ் அரசர் மேற்ற நாணயங்களும் இதில் இருக்குது. ஏன்னா நாங்கள் இப்போ பிரயாணம் செய்கிறபடியாக எல்லாம் மாறு மாறுபட்டு கிடக்குது. நான் அடுத்த காலகட்டத்தில் வந்த இதுகள், இது 96 இதுகளில் வந்த இதுகள். ஓகே, இது கண்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 1% ஞாபகம் இருக்க வேண்டியதாக இருக்கும். அதில் வந்து 4 சந்ததியும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா விக்டோரியா டே இருக்குது, எட்வர்ட் டே முகம் இருக்குது, ஜோசப் 5th டே இருக்குது, ஜோசப் 6th டே. 4 பரம்பரையும் இலங்கை ஆண்டாக்கள் தான். இலங்கை ஆண்டாக்கள் தான். அதில் 5% எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது 1% முதல், பிறகு அரைச்சதம். அரைச்சதம் இங்கே இருக்குது, இங்கே இந்த இருக்குது. இது இதெல்லாம் அரைச்சதம். இது அரைச்சதம், அரைச்சதம் பார்த்துருங்களோ நாங்களும் பார்க்கல எங்கள்ட காலகட்டத்தில். அதே மாதிரி காட்சதம். ஆ, இது காட்சதம். ஆமாம். ஓகே, இது காட்சதம், காட்சதம். அதே மாதிரி 10% 25% சில்வரில் இருந்து ரவுண்ட். இது 41 ஆம் ஆண்டு, 42 ஆம் ஆண்டு, 43 ஆம் ஆண்டுகளில் காலகட்டம்.
அதுக்கு பிறகு இதுல 5% இதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. இதுகள் நாங்கள் வரைக்கும் இருந்தேன். இந்த பத்து வேற தலையே வேற இதுகள் எல்லாம் இருந்தது. ஓகே, கண்டி ராஜ்ய காலத்துல பாவிக்கப்பட்ட ஒரு நாணயம் இது. முதலாம் ரெண்டாம் மூன்றாம் நூற்றாண்டுல பாவிக்கப்பட்ட நாணயங்கள். இதெல்லாம் எங்க பாவிக்கப்பட்டது? இலங்கையில. இலங்கையில வாங்கப்பட்ட நாணயங்கள். இது என்ன கல்லில இருந்துச்சு? கல்லில் இதுகள் தான், செப்பு இதுகள்ல தான். செப்பு இதுகள்ல இருந்துச்சு நாணயங்கள். இதெல்லாம் வந்து இது கடைசி சின்ன சைஸ். ஒவ்வொரு சைஸ் இருக்குது. இதுல பெரிய சைஸ் என்ன என்னட்ட இல்ல, மற்ற செட் அப்படியே இருக்குது. விக்டோரியா காலத்துக்கு நாணயங்கள். விக்டோரியா காலத்துல, அதாவது வந்து இலங்கையில ஆங்கிலேயர் ஆட்சி இருந்த காலத்துல. என்ன? ஆமா. ஓகே, இதுவும் ஆங்கிலேயர் காலத்து தான். ஸ்டீவர் கோயின் சொல்றது 1800 வந்த நாணயங்கள். இது பேத்ன்றது. இது வந்து சமகாலத்தில் இந்தியாலையும் இலங்கையிலையும் பாவிக்கப்பட்ட நாணயம். கூடுதலாக யாழ்ப்பாண பக்கங்களில் பாவிக்கப்பட்ட நாணயம். ஓகே, டச்சு காலத்தால் வந்த நாணயம். ரெண்டு பேர்கிட்ட, அதாவது வந்து ரெண்டு நாடுகளுக்கும் ஒரு நாணயம் இருந்திருக்கு. ஓகே, 10 ரூபா, 5 ரூபா, 2 ரூபா நாணயங்கள் இருக்கு. இதெல்லாம் கூடுதலாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்கல. ஓகே, இது பார்த்துருக்குறோம். 2 ரூபா, 5 ரூபா இதெல்லாம் பார்த்து. இந்த 10 ரூபா 87 வந்தது. 87 இல்லையா வந்ததோ? அப்போ எங்கிட்ட பாருக்கில்லா போடுது. ஏன்னா நாங்கள் இங்கே வந்த படிச்சாலே மற்றது. இதை புத்த ஜெயந்தி 1 ரூபா குத்தின்னு சொல்கிறது. இது தலைகீழாக இருக்குது. இது பராக்கிரம பாகுட 2 ரூபா குத்தி. ஓகே, அதே நேரத்தில் புத்த ஜெயந்தியில 5 ரூபா குத்தி. இது இதெல்லாம் எந்த காலத்தில் இருந்தது? இது 1957 வந்த. 57 இருந்தது. இது இங்கே இதில் பார்த்தீங்கன்னாலே அப்படியே. ஓகே, இதில் ஒரு சின்ன நாணயம் இருக்கு, யாழ்ப்பாண காலத்து நாணயம். இது இந்த சின்னனாக இருக்கு, குட்டியாக இருக்குது. இப்படி கனவிடயங்கள் இருக்குது. எங்களுக்கு இந்த எப்படி நாங்கள் இப்போ எங்களால் கிட்டவங்களுக்கு இதாக்கு இது இல்லையா? அந்த அது கீழே முன்னிலிருந்து அப்படியே வாங்க. ஓகே, இது விழவும் வந்து ஸ்ரீலங்கால வந்திருக்கிற கொமரேட்டிவ் நாணயங்கள், ஒரு குறிப்பிட்ட நாணயங்கள் சேகராக்களுக்கு காலகட்டங்கள். இதுல வந்து 1 ரூபா இருக்குது, 500 ரூபா இருக்குது. அதில் முதல் இதை பார்த்தீங்கன்னா 500 ரூபா ஸ்டீவர் அந்த ரெண்டு மூன்றாவதாக இருக்கு. நாலாவது அந்த சின்ன கோயின் வந்து 500 ரூபா, 18 கேரட் கோல்ட். அது அதுக்கு பிறகு ஒவ்வொரு வந்து 2000 ரூபா, 1000 ரூபா, 100 ரூபா அப்படி ஒவ்வொரு குத்தியும் இருக்குது. சதுர குத்தி 100 ரூபா குத்தி, 100 ரூபா குத்தி அப்படி ஒவ்வொரு இதுக்கு அடித்தது இருக்குது. ஓகே, அதில் இங்கும் பார்க்கக்குள்ள இது வந்து 5000 ரூபா குத்தி 1998 அடிச்சது. 22 கேரட் இது. 22 கேரட் இந்த இது இதுவும் வந்தது. இது பெட்டியோடையன்னு சொன்னா பேங்க் அந்த நேரம் 1998 வந்து 8000 ரூபாய்க்கு வித்தவங்க. இப்ப இப்படி நீங்க வாங்கினீங்கன்னு சொன்னா 2.5 லட்சம். இதே அந்த பெட்டியும் சர்டிபிகேட்னு சொன்னா உங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் வரும். இந்த இது அப்படி எனக்கு அந்த பட்டியின் சர்டிபிகேட் கூட எனக்கு லாபமா கிடைச்சா கூட எனக்கு நல்ல மின்ன தேடி திரியன் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. ஒரு சிலர்கிட்ட இதுக்குதான் நான் எடுக்கக்கூடிய வசதிகள் சில நேரங்கள்ல இல்ல. இந்த நாணயத்தை பாத்தீங்கன்னா ஜேஆர்த்த முகம் பொறிச்ச நாணயம். அதுல ரெண்டு விதமானது வந்தது. நீங்க வாடி அதை உத்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேட் கலர்ல இருக்குதான் நேஷனல். இதுல ஒன்று வந்து இது நீளமா இருக்கும், இது வந்து ஒரு சின்ன இருக்கும். அந்த இது கூட அந்த சேகரி ஜிஆர் ஜெயவர்தனா. அவர்த்த கோயின் இது. அவர்த்த இதே கோல்டு கோயின் அடிச்சது வந்து 39 கோயின் தான் அடிச்சது. ஓகே, அப்ப அது எடுக்கல அதுங்களால. அதே மாதிரி பிரேமதாசன் அடிச்சது. ஓகே, அதுவும் 4 கோயின் வந்தது. இது வந்து சாதாரண பாவனைக்கு வந்த பிரேமதாசோட கோயின். அதே மாதிரி சில்வர் கோயின் சொன்னா அதுக்குள்ள இருக்குது. அவர்கிட்ட இதுல வந்தது. இதே இது கோல்டு கோயின் அடிச்சது வந்து 200 தான் அடிச்சது. அதுவும் எங்களால் சேகரிக்க இயலாது. இப்படி
விஞ்ஞான இதுகளெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் என்ன? கடித உரையல். கடித உரையல். ஆமாம். கடித உரையல் இப்போ கடிதம் தந்தியே தந்தி இந்த கடிதங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டிக்கும் போஸ்ட் கார்டுகள் தந்திகள் கடைசியா இதில் அடிக்கிற இதுகள் எல்லாமே இருக்குது. அடுத்த அடுத்த நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு காட்டலாம். கட்டாயம் கட்டாயம் சரி. இந்த நல்லபடியாக பார்த்தீங்களோ இதை பற்றி ஒரு கதையே இருக்குதா? இந்த இந்த யானைப்பட்டியை பற்றி தெரியும் தானே? யானைப்பட்டி நெருப்பட்டி இது தெரியும். இவரை தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு என்னென்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? குறைங்க சொல்கிறான் என்னென்னு சொன்னால் சொல்லி விடுறீங்களா? ஆ, அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? யானைப்பட்டியும் எங்கட தலைவருடைய படமும் தெரியுது. பழைய காலத்துல தலைவர் தெரியுமா உங்களுக்கு? யாரன்னு சொல்லி தெரியுமா? அவரை தெரியாதுங்க. தெரியாது. ஓகே ஓகே. அப்போ தெரியாதுன்னு சொன்னால் இந்த கதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த நெருப்பட்டிக்கு இவருக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த நெருப்பட்டியை பார்த்துருக்கிறீங்களா? பாருங்க, யானைப்பட்டியோ யானைப்பட்டி பூந்தி பழைய காலத்தில் இருந்த பட்டியோ. அப்போ அது ரெண்டு பேருக்கும் ஒரு கதை இருக்குது. உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. சரி, எனக்கு வாரவே கேட்டு பார்ப்போம். சரி, எப்போ இங்கே ஒரு ஐயா வந்திருக்கிறார், அவரை கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரியான்னு சொல்லி. ஐயா, இந்த படத்தில் இருக்கிறவர் உங்களுக்கு தெரியும். டிஜி பொன்னம்பலம். அது கீழே யானைப்பட்டி இருக்குது, அதையும் கண்டுபிடிச்சிருக்கு. இதை பற்றி ஒரு கதை இருக்குது உங்களுக்கு தெரியுமே? தெரியாது. இந்த யானைப்பட்டிக்கும் டிஜி பொன்னம்பலம் மலைக்கொண்டு 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 இருக்குது உங்களுக்கு தெரியுமா? அந்த வழக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுவீங்களே. வழக்கு வழக்கு போட்டாலும் ஒரு ஒரு யானை தான் போட்டு. ஆ, ஆனால் ரெண்டு ரெண்டு யானைனா போய் முன்னுக்கு வைக்கிறேன். இவர் எங்கிட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜிஜி பொன்னம்பலம் ஐயா. இது யானைப்பட்டி. இப்போ யானைப்பட்டி கரைப்பேருக்கு பார்த்துருக்க மாட்டீங்கள். யானை நெருப்புக்குச்சி பட்டி. இந்த பட்டிக்கு தமிழருக்கு சம்பந்தமான கதையை ஒன்று இருக்குது. பாருங்கோ என்ன மாதிரி சொல்லி. இதை பற்றி விவரங்களை நான் காணொலியில் முடிவில் தாரேன். யாரும் விஷயம் தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பாக்ஸ்லேயும் போடுங்க. மற்ற பேரும் என்ன, நீங்களும் உங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளுங்க. பாருங்க, தொலைச்சா போவோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்களான்னு சொன்னால் ஐயா நிறைய சேமிப்புகள் சேமித்து வச்சிருக்கிறார். பெரும்பணங்காலன். சரியோ, அவருடைய பொருட்களை நாங்கள் இப்போ விற்பனையை கொண்டு வந்த மட்டும் சொன்னால் கோடிக்கணக்கில் விற்கலாம். ஏனென்றால் அவ்வளவும் பழமை வாய்ந்த பொருட்கள். அந்த பழமை வாய்ந்த பொருட்களுக்கு எவ்வளவு விலைன்னு சொல்லி நீங்களே தெரிவித்திருக்கீங்க, நானும் தெரிவித்திருக்கிறேன். எவ்வளவு காசு கேட்டு பார்த்தேன் அவர் இல்லையான்னு விட்டாருன்னு. அவ்வளவுக்கு அந்த உணர்வோடு அந்த விருப்போடு அதை சேமித்து வச்சிருக்கிறார். எனிவரும் தலைமுறைகளுக்கு இப்படியான பொருட்கள் இருந்தாங்க காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல ஆவணம். நாங்கள் குப்பைக்க போடாம இதுக்கு இதையெல்லாம் ஆவணப்படுத்துவோன்றது தான். இதை விழிப்புணர்வை கொண்டாடுறதுக்கு தான் இந்த கண்காட்சி காரணம். கட்டாயம் கட்டாயம். அப்போ நீங்கள் இந்த கடை விடயங்களை பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன செய்யணும் என்றதுன்னா, இது சம்பந்தமான இவருடைய தொடர்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தாரேன். இது இருந்தால் நீங்கள் அவருக்கு கொடுத்து அவர் என்ன மேலும் மேலும் இந்த பழைய பொருட்களை சேமிப்பதற்கும் அதை உலகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்கும் எங்களோட வருங்கால சந்ததிகளுக்கு இப்படி நாங்கள் இருந்துறாங்க இது இது என்று சொல்லி எடுத்து சொல்கிறதுக்குமான உதவியை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, வேறு என்ன ஐயா இதில்
உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியும் நன்றி. என்ன எங்களை மாதிரி எங்களை வழியை கொண்டாடுறதுக்கு வழிகதியாக பிரான்சிலையும் சந்திப்போம். இதில் தொடர்ச்சியாக சில விஷயங்களை நான் கொண்டாடுறோம், உங்களுக்கு ஆவணப்படுத்த இதாக்குறதுக்கும் பெரிய உதவாக இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரி, இந்த நல்லபடியாக பார்த்தீங்களோ, இதை பற்றி ஒரு கதையே இருக்குதா? இந்த யானைப்பட்டியை பற்றி தெரியும் தான், யானைப்பட்டி நெருப்பட்டி இது தெரியும். இவரை தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் சொல்கிறோம் என்னென்னு சொன்னால், எங்கென்றால் எங்கள் ஊரில் ஒரு வழக்கொன்று நடந்தது ஸ்ரீலங்காவில். அப்போ இலங்கை சிலவன் சொல்கிறது அந்த இடத்துல ஒரு வழக்கு வந்தது. வழக்கு வந்தால் என்னென்னு சொன்னால், ஒரு யானைப்பட்டி, யானைப்பட்டி கதை. யானைப்பட்டியை ஒருத்தர் வந்து, ஒரு கடைக்காரர் வந்து பத்து சதத்துக்கு விற்று போட்டார். நார்மலாக அது 5% தான் விற்கிறது. அப்போ 5% தான் விற்கிறது. அப்போ அவர் விற்று போட்டார். விற்ற வேண்டினவர் என்னென்னா போய் வழக்கு போட்டுவிட்டார். வழக்கு போட்டால் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொன்னால், இந்த கடைக்காரர் இருக்கிறாரோ அவர் எங்கண்ட ஜிஜி ஐயாவிட்ட போய் இந்த விஷயத்தை முறையிட்டிருக்கிறார். அவர் சொன்னார், நீ ஒன்றுக்கு யோசிக்காதடாப்பா, வா, நான் என்ன மாதிரி உனக்கு இந்த பழக்க பண்ணி தாரணுன்னு சொல்லி அப்படி என்று கூட்டிக் கொண்டு போய் விசாரணைக்கு வந்த இடத்துல அப்போ நீதிபதி கேட்டிருக்கிறார், என்ன மாதிரி என்ற இவர் தான் வழக்காட போகிறார், வழக்காடம் வழக்கறிஞர் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள். அப்போ ஜிஜி பொன்னம்பலம் என்ன அவர்கள் ஐயா என்னன்னு சொன்னால், இவரை விசாரிக்கிறார். யாரை சொல்லுங்கோ? அந்த நெருப்பட்டி வேண்டினவரை, நெருப்பட்டி வேண்டினவரை விசாரிக்கிறார். எப்படி விசாரிக்கிறார் என்றால், நீ எங்கே எந்த கடையில் என்னத்தை வேண்டினி? ஐயா ஒரு யானைப்பட்டி வேண்டினான். சரியோ, அவர் எனக்கு 5 ரூபா விற்கிற பட்டியை 10 பட்டியாக விற்று போட்டார் சரின்னு சொல்லல. அப்போ இவர் கேட்டார், இவர் நெருப்பட்டி கையில் கொண்டு வரவர் இல்லோ, அதை கேட்டு கேட்டார், இந்த பட்டியோ நீ வேண்டினீங்கன்னு சொல்லி. பின்ன கொஞ்சம் மல்லிய குரலில் கேட்க ஓம் ஐயாண்டார். அப்போ இதில் பார், எத்தனை யானை இருக்கன்ட்டு பாருன்னு சொன்னார். சரியோ, அவர் சொன்னார், இல்லை நல்லா அந்த படத்தை பார்க்க 2 யானையில் தெரியுது, 2 யானை இருக்குது. அப்போ 1 யானைப்பட்டி எவ்வளோ காசு? 5%. அப்போ 2 யானைப்பட்டி 10%. ஓகே, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், இந்த வழக்கு நீங்கள் தள்ளுபடி செய்யுங்க ஏனென்று சொன்னால் அவரே சொல்லி போட்டார், வேண்டினவரே சொல்லி போட்டார், 2 யானைப்பட்டி 10% வேண்டான்னு சொல்லி அது வழக்கு தள்ளுபடி செய்தார்னு சொல்லி நாங்கள் அறிஞ்சோம், கேள்விப்பட்டோம்.